Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான இன்வென்ஷன்லாம் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்வென்ஷன்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சோ சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, சிட்டி டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு ஸ்மால் இவி வெஹிக்கிள். பார்க்கறதுக்கு வந்து ஒரு குட்டியான ஆட்டோ மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கில் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டூ டிஃப்ரெண்ட் டிரைவிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு மோடை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து 20 horsepower அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 90 km/h வந்து போக முடியும். பேட்டரி மூலியமாக தான் இது வந்து ஒர்க் ஆகுது. 30 minutes வந்து உங்களால் 80% வந்து சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 180 km வரைக்கும் இதெல்லாம் வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு இவி வெஹிக்கிள். பட் இதோட பிரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகம். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 lakhs. இவ்வளோ விலையை போட்டு வாங்குறதுக்கு ஒரு காரை வந்து வாங்கிடலாம். நம்பர் 2, நியோஷன் ஓவர்போட். இந்த போட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனில் பார்க்கறதுக்கே ஒரு வாட்டர் கிராஃப்ட் மான்ஸ்டர் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் தண்ணியில் பறக்க முடியும். இந்த ஓவர் போட்டுக்கு வந்து நீங்கள் டீசல் பெட்ரோல்லாம் வந்து போடவே தேவையில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் மூலியமாக ஒர்க் ஆகுது. போட்டை வந்து தண்ணியில் ஓட்டுற மாதிரி இருக்காது, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். சிரிக்கலாம் பறக்கலாம்னு நீங்கள் பாட்டு போட்டுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதோட கண்ட்ரோல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். லேட்டஸ்டான டெக்னாலஜி, ஆட்டோமேட்டட் ஹைட்ரோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து 4.5 kW. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான விஷயத்தெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போட்டை வந்து ஆஃப் பண்ணுற டைமில் ஃப்ரண்டில் இருக்க ரெண்டு போர்ஷன் அண்ட் பேக்கில் இருக்க மோட்டார் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி நீங்கள் மேலே வச்சுக்கலாம். நம்பர் 3, ஸ்பிளாச். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மபிள் மோட்டார் பைக். இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூட்டரையும் பைக்கையும் வந்து கலந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. குட்டியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 960 watts மோட்டார் பைக். உங்களுக்கு நினைச்ச இடத்துல ஆஃப் ரோடிங்லாம் இந்த பைக்கை வச்சு பண்ண முடியும். அந்தளவுக்கு அந்த இதோட பவர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இதில் இருக்க சமையல் ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நின்றுக்கிட்டே வந்து ஓட்டலாம், அப்படி இல்லைனா வந்து உட்காந்துக்கிட்டே வந்து ஓட்ட முடியும். பட் நீங்கள் உட்காந்துட்டு ஓட்டும்போது ஹேண்டில் பார் வந்து ரொம்ப சின்னதாயிரும். பைக்கும் சின்னதான மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். ஸோ சின்ன பசங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதோட டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 38 km/h வந்து போக முடியும். ரேஞ்ச் எவ்வளோனா ஒன்ஸ் வந்து பைக்கை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 40 km வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான மோட்டார் பைக். நம்பர் 4, ஏரோஸ்னோ. இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்னோ பைக். சைக்கிள் மாதிரியே உங்களால் பெடல் பண்ணி ஓட்ட முடியும். ஸ்னோ வந்து சாஃப்டாக இருக்கும், அதனால் உங்களால் வந்து ஈஸியாக பெடல் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போக முடியும். எலக்ட்ரிக் பைக்குன்னு நான் முன்னாடி சொன்னேன். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் பைக் இல்லை, பெடல் அசிஸ்டன்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைமும் பெடல் பண்ணும்போது எலக்ட்ரிக் பவர் சப்ளை வந்து மோட்டருக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து பெடல் பண்ண முடியும். மேக்ஸிமம் 120 kg இருக்க பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து உட்காந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம கண்ட்ரியில் இல்லாட்டியும் ரஷ்யா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து ஸ்னோ அதிகமாக பெய்யும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, ட்ரிசினா. ஸ்கூட்டர், ஸ்கேட் போர்ட் அண்ட் பைசைக்கிள் இது மூணையுமே வந்து ஒன்றா வந்து சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லி வந்து மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் மூலிமா இது வந்து ஒர்க் ஆகுது. வண்டி மேலே இருக்க ஸ்கேட் போர்ட் மேலே வந்து நீங்கள் நின்றுக்கணும். ஸ்கேட் போர்டு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு காலை வந்து பேக்கில் வச்சுக்கணும், இன்னொரு காலை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். ஸோ உங்களோட வெயிட்டை ஃபுட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்கேட் போர்ட் பைசைக்கிளில் உங்களால் ஓட்ட முடியும். இதோட டிசைனே வந்து ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா. இதை ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஸ்கேட் போர்டையும் சைக்கிளையும் வந்து அட்டன் டைமில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சைக்கிளில் வந்து எந்த பேட்டரியுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளோட மூவ்மெண்ட் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. எவ்வளோ ஸ்பீடில் வந்து இதெல்லாம் போக முடியும்னு கேட்டிங்கன்னா 25 km/h வந்து போக முடியும்.
முடியும், கிட்ஸில் இருந்து எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைஸ் அட்டன் டைம்லேயே வந்து ஸ்கேட் போர்ட் சைக்கிளிங்லாம் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மிஷின். நம்பர் 6, HiMirror Slide. இது ஒரு ஸ்மார்ட் பியூட்டி மிரர். பார்க்கறதுக்கு வந்து ஒரு நார்மலான முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், பட் செம ஸ்மார்ட்டான ஆப்ஷன்லாம் வச்சு பயங்கரமாக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2 LED லைட் வந்து மிரரோட சரௌண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கண்ணாடியை வந்து ரொம்ப காம்பாக்டாக லைட் வெயிட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, விர்ச்சுவலாக உங்களோட ஃபேஸ்க்கு வந்து புது லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிட்டி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று ஹேர் ஸ்டைல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்பில்ட்டாக AR டெக்னாலஜி, ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதால் வந்து இப்படி ஒர்க் ஆக முடியுது. உங்களோட ஃபேஸுக்கு வந்து என்ன மேக்கப் ஷூட் ஆகுது, மேக்கப் டுட்டோரியல்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும். ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வந்து கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட்டான பியூட்டி மிரர் வேணும்னு வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 7, WMC 250. இது ஒரு வெறித்தனமான எலக்ட்ரிக் பைக். இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கு. எதுக்கு வந்து ரெக்கார்ட் வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் வந்து 400 km/h வந்து ஓட்டி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான எலக்ட்ரிக் பைக். ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. 2-wheel டிரைவ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதால் வந்து கிரவுண்டில் இவ்வளோ ஸ்பீடாக வந்து போக முடியுது. அண்ட் ஆல்சோ வந்து பைக்கோட டிசைனும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏரை வந்து கரெக்டாக கேப்பில் வந்து ஃப்ளோ ஆகி வெளியே போயிடும். அதனால உங்களால் வந்து ரொம்பவும் ஸ்பீடாக வந்து போக முடியும். சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து யமஹா R6 ஹைட் அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. சோ இதோட டோட்டல் பவர் பாத்தீங்கன்னா வந்து 100 kW = 137 hp. இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பைக்ல வந்து கொஞ்ச நாள்ல மார்க்கெட்டுக்கு வந்துரும். சோ நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க வந்து காத்துருங்க. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாதிரி கேஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.